வெல்கம் டு லிட்டில் பிரின்சஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் தேங்காய் சேர்த்தாம பொரியலுக்கு யூஸ் பண்ணுற காய்கறிகளை வச்சு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் சட்னி செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்ச நேரம் வறுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு அதே பேனில் 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயத்தை இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அப்போ சட்னி இனிக்க ஆரம்பிச்சிடும். 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இதில் 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி துண்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இன்னும் வேணும்னா மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, 1-2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். கேரட்டில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். இது கூட 1 கொத்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தாளித்து ஊற்றுனா கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் சட்னி செய்யறதுக்கு பேனில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 பெரிய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு பருப்பு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தில் 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் லிவருக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கிட்னி சம்மந்தமாக பிரச்சனை இருக்கவங்க பீட்ரூட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது பீட்ரூட்டு ரொம்ப நேரம் வதங்குற அளவுக்கு குக் பண்ண தேவையில்லை. 1-2 நிமிஷம் குக் பண்ணாவே போதும். லைட்டாக அந்த ஹீட் ஏறினாவே போதும். இது கூட 1 துண்டு புளி ஆட் பண்ணிவிட்டு ஹீட்லேருந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இதை தாளித்து ஊற்றுனா பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேபேஜ் சட்னி செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அஞ்சு டு 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 50 கிராம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ண தேவையில்லை, முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி தோல் வந்து சுருங்குற அளவுக்கு வதக்கினா போதும். 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே முட்டைக்கோஸை கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேல யூஸ் பண்ணுங்கள். இதை 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு 1 சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் அல்சருக்கு ரொம்ப நல்லது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தாளிச்சு ஊற்றினதுக்கப்புறம் கேபேஜ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிகளை பொரியலாக செஞ்சு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.